அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கிறேன் முக்கிய இடங்களை பிடித்த செய்திகளை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து போகின்றேன் நினைவேந்தல் வாரம் இன்றைய தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது தொடர்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்துடைய நான்காம் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய நான்காம் நாள் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களுடைய நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் திகை மொழிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கமைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் வருடாந்தம் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்கப்படுகிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி மொழிவாய்க்கால் முற்றத்தில் மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு சுமர்ந்த இந்த ஊர்தி பவனி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊர்தி பவனியானது நேற்று கிளிநொச்சியை சென்றடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த ஊர்தி பவனி இன்றைய தினம் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்தை சென்றடைய இருக்கிறது பின்னர் மீண்டும் கிளிநொச்சி பரந்தினூடாக முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி சென்றடைய இருக்கிறது அன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன அதே நேரம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரத்தினுடைய இறுதி நாள் இன்றைய நாளிலே அனுஷ்டிக்கப்படுகிறது இறுதி யுத்தத்தின் போது மக்களை பட்டியலில் இருந்து காப்பதற்காக சில தன்னார்வ அமைப்புகள் தங்களிடம் இருந்த அரசியலை பங்கிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக காய்ச்சி வழங்கியிருந்தன இதனை நினைவுபடுத்துகின்ற வகையில் வருடாந்தம் குறித்த காலப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பமான இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரத்தினுடைய இறுதி நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இதனையொட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கஞ்சி காய்ச்சி வழங்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதோடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறுப்பினர்கள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சிகள் நிறுவனமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி வருகின்றன நேற்றைய தினமும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இலங்கையினுடைய போரின் போது பணியாற்றிய ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி கோல்டன் வைஸ் ஒன்பதாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையை ஆற்ற இருப்பதாக அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார் அந்த ஆயுத போரின் இறுதி கட்டத்தில் இலங்கையினுடைய ஐக்கிய நாடுகளின் பேச்சாளராக இவர் பணியாற்றியிருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நியூயார்க்கில் அவர் தமது நினைவேந்தல் உரையை நிகழ்த்துவார் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை மேலும் சில தினங்களுக்கு தொடரும் என வளிமண்டல வேல்திணை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் மேல் சமருகமூ அமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல வேல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது அதே போல இந்த கடலின் காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கிறது எனவே பொதுமக்கள் அதிலும் குறிப்பாக இந்த கடல் பகுதிகளை சார்ந்து வாழ்கின்ற பொதுமக்கள் அவதானத்தோடு செயற்படுமா எச்சரிக்கை ஜனாதிபதி ஜிவிற்கும்பிப்பின் மூன்றாவது நாள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன காணி அபகரிப்பு மற்றும் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அதிக அவதானம் செலுத்தப்பட இருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஜனாதிபதி நால் விக்ரமசிங்கவருடைய பேச்சுவார்த்தை மீண்டும் இன்று நாளிலே மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்கிறது அபிவிருத்தி அதிகார பகிர்வு நில அபகரிப்பு தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தினங்களில் ஜனாதிபதி லால் விக்ரமசிங்கவினால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பதினோராம் திகதி வியாழக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பனிரெண்டு மற்றும் பதினூன்றாம் ஆறாம் தேதிகளுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டு பதினைந்தாம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என ஜனாதிபதியினுடைய செயலாளர் இளங்கோவனினால் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசி மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள அஸ்வசும நலன்புரி அமைப்புகள் இந்த கொடுப்பனவு திட்டம் மற்றும் உள்நாட்டு திரைசேரி ஒன்றியல் கட்டளை சட்டத்தின தீர்மானம் ஆகியவற்றின் மீதான வாக்கெடுப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இரு நாட்களுக்கான சந்திப்பும் ரத்து செய்யப்பட்ட போதும் பாராளுமன்றத்தில் அன்றைய தினம் வாக்கெடுப்பு எதுவும் இடம்பெறவில்லை என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் இவ்வாறான நிலையிலேயே வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஜனாதிபதி நாள் விக்ரமசிங்கருடைய பேச்சுவார்த்தை இன்றைய நாளில் மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருப்பதாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன எனும் சில வழிகளில் இந்த சந்திப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பிலே தற்போது நிதி அமைச்சரும் ஒத்துழைப்பு கழகத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் இலங்கையினுடைய கடற்பரப்பில் இருந்து இலங்கையினுடைய கடற்பரப்பை சேதத்துக்குள்ளாக்கிய விடயம் தொடர்பிலே முறைப்பாடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விடயத்தை அவ்வாறே மூடி மறைப்பதற்காக மில்லியன் கணக்கான டொலர்கள் நஷ்டகீடாக பெறப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு கையூட்டல் பெறப்பட்டதாக எழுந்த குற்றச்சாடுகள் தொடர்பில் குற்றப்பட ஒணிகளம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது எக்ஸ்பிரஸ் பேர்ட் கப்பல் அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட நஷ்டத்திற்கு இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள அந்த கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தபோது இந்த வழக்கு விவகாரங்களுக்கு அழுத்தங்களை கொடுத்தவர் குறித்து நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ வெளியிட்ட தகவல் சம்பந்தமாக அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதற்கமைய நிதியமைச்சர் அடுத்த வாரம் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல் வெளியிட்டை அடுத்து சம்பந்தப்பட்டவரினுடைய வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள் சம்பந்தமாக இலங்கை மத்திய வங்கியின் விசாரணை இணைந்து விரிவான விசாரணைகளை நடத்தி வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதனிடையே இலங்கை கடலில் தீப்பற்றிய இந்த எக்ஸ்பிரஸ் கப்பல் கப்பலால் ஏற்பட்ட சேதத்தை மீள மதிப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் சட்ட அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய அறிக்கை ஒன்றை தயாரித்து வருவதாக அதிகார சபையுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் முப்பதற்கும் மேற்பட்ட அரச நிறுவனங்கள் விற்பனைக்கு வரப்போகின்றன என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அவ்வாறில்லை அந்த அனைத்து அரச நிறுவனங்களும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நஷ்டமடையும் மற்றும் லாபம் ஈட்டும் நானூற்று முப்பது அரசு நிறுவனங்களை உத்தேச மறுசீரமைப்பு செயல்முறைக்காக நிதியமைச்சகம் அடையாளம் கண்டிருக்கிறது முன்மொழியப்பட்ட திட்டத்தின் கீழ் சில நிறுவனங்கள் விற்கப்படும் மற்றவை மூடப்படும் வேறு நிறுவனங்களோடு இணைக்கப்படும் அல்லது மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த செயல்முறை சுமார் இரண்டு மாதங்களில் தொடங்கி இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று திரைசரினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ரூ ஆங்கில நாளிதழ் செய்து வெளியிட்டிருக்கிறது இந்த நானூற்று முப்பது நிறுவனங்களில் முப்பத்தொன்பது கூட்டு தாபனங்கள் இருநூற்று பதினெட்டு நிறுவனங்கள் மற்றும் நூற்று எழுபத்து மூன்று சட்டபூர்வ சபைகள் உள்ளதோடு இதில் இருபத்தொரு பிராந்திய பெருந்தோட்டு நிறுவனங்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் முதல் நிருபதி நஷ்டத்தில் எங்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் கடந்த ஆண்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்தன கடந்த ஆண்டு பாரிய இழப்புகளையும் அவை சந்தித்தன இதேவேளை இந்த மறுசீரமைப்பு செயல்முறை மேற்கொள்வதற்காக நிதியமைச்சகத்தில் பொது தனியார் கூட்டாண்மைக்கான தேசிய நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த சில அரசு நிறுவனங்கள் செயல்முறை மேற்பார்வை நிதியமைச்சால் நியமிக்கப்படும் அரசாங்கம் மற்றும் தனியாரை கொண்ட கட்டுப்பாட்டாளர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது ஏற்படுத்தும் நிறுவனங்களில் சிலவற்றிற்கு திரைசேரி இனி நிதி வழங்காது என்பதை உறுதிப்படுத்துவதே இந்த செயல்முறையின் நோக்கம் என்று திரைசேரனுடைய மூத்த அதிகாரி ஒருவர் இவை தெரிவித்திருக்கிறார் முக்கிய இடங்களை படித்த செய்திகள் காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் இனிமொழி காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜ்வத் முகமது ஷாஜஹான்